நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுசதின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு இரண்டு செய்திகள், இரண்டுமே நம்மை வந்து வெகுவாக சிந்திக்க வைக்கின்ற செய்திகள். ஒரு வயதான பெரியவர், அவருக்கு நம்முடைய காஞ்சி பெரியவருக்கு கனகாபிஷேகம் செய்து பார்க்க வேண்டும் என்பது ஆசை. கனகம் என்று சொன்னால் தங்கம், தங்கத்தால் அபிஷேகம், அதாவது தங்க காசு செய்து அந்த தங்க காசுகளை தலைக்கு மேலே மழை போல பொழிய செய்வது, அதுக்கு பேர் கனகாபிஷேகம். குருவுக்கு கனகாபிஷேகம் செய்வது என்பது மிக உயர்ந்த பட்சமாக நாம் அவருக்கு செய்கின்ற ஒரு மரியாதை. அவருடைய மனம் குளிர்ந்து அவர் நமக்கு தரும் ஆசிகளால் நம்முடைய வாழ்க்கை மேன்மையடை. நம்முடைய மதத்தில் ஒரு அற்புதமான கருத்து, கடவுளை விட குரு பெரியவர். என்ன காரணம்னா, பெரியவரே அதற்கு ரொம்ப அழகாக விளக்கம் தரார். கடவுள் நல்லதை மட்டும் படைக்கவில்லை, கெட்டதையும் சேர்த்து படைத்திருக்கிறான். அவன் பகலை மட்டும் படைக்கலை, இரவையும் படைத்திருக்கிறான். இனிப்பை மட்டும் படைக்கலை, கசப்பையும் படைத்திருக்கிறான். அவன் அமிர்தத்தை மட்டும் படைக்கவில்லை, விஷத்தையும் படைத்திருக்கிறான். இது ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ஷனாக மாறுபட்டு இருந்தால்தான் அருமை தெரியும். அதனால் கடவுள் என்பவன் நல்லது கெட்டது இரண்டிற்கும் பொதுவானவன். ஆனால் குரு என்பவர் நல்லதற்கு மட்டுமே பொதுவானவர். கெட்டது என்பது குருவிட்ட கிடையாது அவர். அதனால் கடவுளை விட குரு பெரியவர். குருவை நாம் சந்தித்து குருக்கிட்ட நம்மளை ஒப்படைச் சொன்னோம், அவர் என்ன பண்ணுவார், நம்மளை தூக்கி எப்படி கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அப்படி சேர்த்து விடுவார். அதனால் எந்த வகையில் கடவுளை விட குரு பெரியவர் என்பதற்கு பெரியவர் சொன்ன இந்த உதாரணத்தை யோசிச்சு பாருங்க. குருவுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும், தீயது தெரியவே தெரியாது. தீயதன் பக்கம் நம்மளை போக விடாமல் பார்த்துப்பார். தீயதை அவர் படைக்கவும் இல்லை, தீயதை அவர் வளர்க்கவும் இல்லை, இல்லையா? அப்படிப்பட்டவர் குரு. அப்படிப்பட்டவருக்கு இப்போ கனகாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது அந்த பெரியவருடைய விருப்பம். ஆனால் பெரியவர் வந்து ஒரு மடாதிபதிக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சன்னியாசியாக அதை மறுப்பார். எனக்கு எதுக்கு தங்கம், தங்கத்தை எல்லாம் நான் பார்க்கக்கூட கூடாது, தொடக்கூட கூடாது, நான் ஒரு காவி கட்டின சன்னியாசி என்று அவர் அதை மறுத்து கொண்டே வந்தார். அப்போ சொன்னார், எங்களுக்கு எங்கள் குருநாதருக்கு செய்து பார்க்கணும்னு ஆசை, நீங்கள் மறுக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், 80 வயசு, கண் பார்வை சரியாக தெரியல, அதனால் சொன்னார், செய்து பார்க்கணும் செய்து பார்க்கணும்னு சொல்கிற உனக்கோ கண் பார்வை சரியாக தெரியல, எப்படி பார்க்க முடியும், அதனால் உற்று என்றார். அதாவது தவிர்ப்பதற்காக அவர் இப்படி சொன்னார். ஆனால் அந்த பெரியவர் விடலை. என்ன பண்ணார் தெரியுமா, அதுநாள் வரையில் கண் ஆப்ரேஷன் செய்து கொள்வதற்கு தயங்கி கொண்டிருந்தவர் பெரியவர் இப்படி சொல்லிவிட்ட காரணத்தினாலேயே ஒரு கண் டாக்டரை பார்த்து தன்னுடைய கண்களுக்கு ஆப்ரேஷன் செய்து கொண்டு நல்ல பார்வையை பெற்ற நிலையில் திரும்ப வர்றார். திரும்ப வந்து இந்த முறை கட்டாயம் நான் வந்து சொர்ணாபிஷேகம் பண்ணி பார்க்க போகிறேன் என்று சொன்ன உடனே அவர் சொல்கிறார், எப்படி பார்க்க முடியும் என்று நீங்கள் இப்படி சொல்லுவீர்கள் என்று தான் நான் போய் கண் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கேன், என்னால் இப்பொழுது நன்றாக பார்க்க முடியும் அப்படிங்கிறார். பெரியவர் வந்து அதை மறுக்கலை, சிரித்துக்கொண்டே சரி என்று சொன்னால். சொல்லப்போனால் அவர் கண் ஆப்ரேஷன் செய்து கொள்ள தயங்கினார், பயந்தார். இப்படி சொல்லி அவரை செய்து கொள்ள செய்து அவருக்கு அனுகிரகம் செய்தார் பெரியவர். அடுத்தது, திருவாரூரில் ஒரு முறை பெரியவர் வந்து பேசுவதாக, உபன்யாசம் செய்வதாக ஒரு சூழல். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்பை கொண்டிருந்தவர்கள் பெரியவர் வரப்போவதை தெரிந்து பெரிய ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஏற்பாடுனா எப்படின்னா, இன்றைக்கு முதல் மந்திரியோ பிரதம மந்திரியோ வந்தால் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டி சாலை ஓரமாக மக்களை குவித்து அவர்களுக்கு டாடா காட்டி ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி தங்களுடைய பலத்தை காட்டுகிறார்கள் அல்லவா, அதுபோல அந்த அமைப்பினர் செயல்பட்டிருந்தனர். அவர்களுக்கு என்ன எண்ணம்னா, பெரியவர் அபூர்வமாக வருகிறார் இந்த பக்கம், அடுத்து எப்பொழுது வருவாரோ தெரியாது. அதனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து பெரியவரை தரிசனம் செய்யணும், அவர் பேசுகிறத கேட்கணும் என்பது அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றவர்களுடைய விருப்பம். அதனால் திரும்பின பக்கம்லாம் வால் போஸ்டர்ஸ், கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு வால் போஸ்டர்கள்.
நான் சொல்கிறது வந்து 60களில் 60களில் 800 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை. அந்த 800 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 100 மூட்டை நெல் வாங்கலாம். பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அவர் அந்த போஸ்டரை பார்க்குறார், செவுத்தில் ஒட்டியிருக்கிற போஸ்டரை எல்லாம் பார்க்குறார். அதில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், பெரியவர் அவர்கள் 2 மணி நேரம் உரையாற்றுவார் அப்படின்னு அதில் மணி வேற குறிப்பிட்டிருக்காங்க. அரங்கத்திற்கு வந்தால் அப்படி ஒரு கூட்டம், அரங்கம் அப்படியே நிரம்பி வழிகிறது. பெரியவர் எல்லாரையும் பார்க்குறார். பார்த்துட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களை கூப்பிட்டு கேட்கிறார், போஸ்டர் போட்டது இதுக்குத்தானா என்று. அவர்கள் ஆமாம் என்கிறார்கள். அந்த பணத்துக்கு நீ வந்து நெல் வாங்கியிருக்கலாமே, எதுக்கு இப்படி ஆடம்பரமாக செலவு பண்ண? இன்னொன்று, இல்லை பெரியவா, இது உங்களுடைய பேச்சை எல்லாரும் கேட்கணும்னு தான், அதான் நான் 2 மணி நேரம் பேசணும்னு சொல்லிட்டு வேற நீ போட்டிருக்கியா என்று கேட்டவர் மேடை ஏறினார். மக்களை பார்த்தார். 2 கைகளை உயர்த்தி கருணை பொங்கும் விழிகளோடு எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்தார். செய்துவிட்ட நிலையிலே அவர் வந்து எல்லாருக்கும் சொன்னார், நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு என்னுடைய ஆசிகள், பெரிய அளவில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, நான் வந்து உங்களுக்கெல்லாம் சுருக்கமாக நான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன். நானும் கிட்டத்தட்ட 50 வருட காலமாக பிரச்சாரம் செய்து எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், பக்தியோடு இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தினந்தோறும் கோயிலுக்கு போகணும், தான தர்மங்கள் செய்யணும், திருமணத்தில் வரதட்சணை வாங்கக்கூடாது, பெண்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எல்லா நல்லதையும் நான் சொல்லி கொண்டு தான் வருகிறேன். அப்படி நான் சொல்லுவதால் எங்காவது அந்த தவறுகள் குறைந்திருக்கிறதா என்றால் இல்லை, அந்த தவறுகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் எனக்குள்ளே என்ன கேள்வி தெரியுமா, ஒருவேளை மணிக்கணக்காக பேசுகிறதுனால நான் பேசுகிறது மனசில் நிற்காமல் போயிடுதோ என்று. அதனால் இன்றைக்கு நான் மணிக்கணக்கில் பேசப்போவதில்லை, 2 நிமிடம் தான். திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பொய் பேசாதீர்கள், உண்மை பேசுங்கள், பக்தியோடு இருங்கள், திருமணத்திற்கு வரதட்சணை வாங்காதீர்கள், திருமணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யாதீர்கள், ஒரு நாளைக்கு ஒரு உதவியையாவது பிறருக்கு செய்யுங்கள், உங்கள் வாழ்நாளில் குரு பக்தியோடு நல்ல விதமாக திகழுங்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், அவ்வளோதான் சொல்லி முடித்து விட்டார். அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஆனால் என்னென்னா, 2 மணி நேரம் பேசிய பொழுது போய் சேராத இந்த கருத்து 2 நிமிடம் பேசின உடனே எல்லாருக்கும் போய் சேர்ந்து விட்டது. ஏன்னா அன்றைக்கு கலைந்து சென்ற அத்தனை பேரும் வீட்டில் போய் பெரிய ரொம்ப நேரம் பேசுவான்னு எதிர்பார்த்தோம், ஆனால் பேசலை, 2 நிமிஷம் மட்டும்தான் பேசினார். என்ன அப்படி 2 நிமிஷம் பேசினார்னோடனே சுருக்கமாக அவர்களுக்கு சொல்ல முடிந்தது. இன்றைக்கு 2019, இது 1960களில் நடந்தது, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 2 நிமிடம் அவர் பேசிய பேச்சு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய அளவிற்கு சிரஞ்சீவித்தன்மை பெற்றதாக, கருத்து பலம் கொண்டதாக இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுதான் பெரியவர், அவருக்கு காரணம்தான் முக்கியமே தவிர காரண காரியம் ரொம்ப முக்கியம். தனக்கு எவ்வளவு பேச வரும், தனக்கு எவ்வளவு பேச தெரியும், இதெல்லாம் கிடையவே கிடையாது. நோக்கம் அது ரொம்ப முக்கியம். நோக்கத்திற்காக மட்டுமே வாழ்ந்தவர் பெரியவர். இதுபோல அவருடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.